செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமைதான் நமது செல்வம் I welcome them both on behalf of all of you. Thank you, Mali. Thank you, ladies and gentlemen. Nagarika Manam Visum Melate Vittu Vandha Pozhudhu Yekathudan Vandhavan Naan. Marubadiyum Andha Vaazhkaiyum Utsaagathaiyum Sandhikka Mudiyuma Endru Ninaithen. Aanal Indha Vizha And the ekathai pokki vittathu. Let me thank you all, ladies and gentlemen, from the bottom of our hearts. And now, you say something, Radha. Friends, நாங்க அமெரிக்கா விட்டு வரும்போது எங்களுக்கு வழி அனுப்புவா நடந்தது. ஒரு ஆடம்பரமான சூழ்நிலையில் அந்த நாட்டு கலாச்சாரப்படி அந்த விழா நடந்தது. இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டு கலாச்சாரப்படி முற்றிலும் மாறாக ஒரு விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த விழாவில் மீண்டும் ஒரு அமெரிக்காவை சந்திக்கிறேன். பிளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஒருவருக்கு 1000 புதிய உறவுகள் ஏற்படலாம். ஆனா அடிப்படை ஜீவனான உறவு தாய்தான். அதே போல எத்தனை புதிய நாகரிகங்களை கட்டாலும் கூட நாம கடைபிடிக்க வேண்டியது நம்ம நாட்டு கலாச்சாரத்தை தான். திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ் ராதா. தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணன். Now, ladies and gentlemen, on with the dance. என்னன்னா
சொல்லிட்டு நீ மட்டும் வந்து நிக்கிற? ராதா என்ன கூடையில இருக்கறாளா? 6 மணிக்கு கோயிலுக்கு போறோம்னு அவனுக்கு தெரியும். பஞ்சுவலா வந்து நிப்பா பாருங்க. ஆராய்ச்சது கார காணுமே. பஞ்சுவாலிட்டி. பாட்டில மாட்டிட்டா பஞ்சுவாலிட்டி எல்லாம் பஞ்சு முட்டாய் தான். பாத்தீங்களா? சொன்னபடி வந்துட்ட. அடடே! கார்ல வந்தாளா கடிகாரத்துல வந்தாளா? கரெக்ட்டா வந்துட்டாளே. எல்லாம் அமெரிக்காவுல வளர்ந்த பெருமை. இது அமெரிக்கால வளர்ந்த பெருமை இல்ல மாமா. அண்ணி கையில வளர்ந்த பெருமை. ஆஹா. ஆரம்பிச்சிட்டியா உங்க அண்ணி புராணத்தை? சரி சரி சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா கோயில் போறோம். ஓகே ஒரு நிமிஷம் சீக்கிரம் வேணும் மாமா. அவ எதையுமே நேரம் தவறாம செய்யற. ஆனா அவளுக்கு நாம செய்ய வேண்டியதை அப்படி செய்ய முடியலேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. நாம அமெரிக்காவில இருந்து வந்து எவ்வளவு நாளாச்சு இன்னும் அத பத்தி ஒரு தகவலும் தெரியாம இருக்க. நீ கவலைப்படாதம்மா ஆள் அனுப்பிச்சு விசாரிக்க சொல்லியிருக்கேன். சட்டம் போட்டு பேசாத அவள் காதல விழுந்துடும். அவளுக்கு பயப்படுறதா? அவ அண்ணனுக்கு பயப்படுறதா? என் மனசாட்சிக்கு பயப்படுறதா? ஒண்ணுமே புரியல. அது சரிம்மா ராத்திரிக்கு என்னவா சமையல் ஸ்பெஷல்? உருளைக்கிழங்கு வேக வச்சிடுங்க நான் வந்து பொடி மாஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும் தெரியும் உன் கையால சமைச்சாதான் கிஷனுக்கு பிடிக்கும் அப்படிதானே? அண்ணனுக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல மாமா. தன் கையால் செய்து போட்டதான் அன்னைக்கு திருப்தி இல்லையே? ஆமாமா என்னதான் கோவிலுக்கு போனாலும் மனைவியோட தெய்வம் வீட்டுலதான் இருக்கு. கடவுள் மேல பக்தி செலுத்த 10 பைசா கற்பூரம் கொளுத்தினா போதும். கணவர் மேல பக்தி செலுத்த சில சமயத்துல நம்ம மனசாட்சியையே கற்பூரமா கொளுத்த வேண்டியது. கோயிலுக்கு போறியா? ரெடி பண்ணி சீக்கிரம் போங்க. எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கேன். குழந்தை இல்லைங்கிற குறை இல்லாதபடி ராதாவை குழந்தைக்கு குழந்தையா கொடுத்திருக்கேன். கூடவே ஒரு புரியாத புதிரையும் கொடுத்திருக்கிய. அந்த குழப்பத்திலிருந்து என்னை எப்படி விடுவிக்க போறியோ அது உனக்கு தப்பா தெரியும். நீங்க என்ன கண் கலங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன தேவையோ அதுதானே கேட்டீங்க? ஆமாமா நான் வேற எதை பத்தி வேண்டிக்குவேன்? எனக்கு என்ன தேவைன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு என்ன தேவைன்னு உனக்கே தெரியாது, அது அந்த ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். சரி சரிவா. இன்னைக்கு எல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான், நிறைய சாப்பிடு. ராஜா என்ன மசாலா போடுறியா இல்ல சொக்கு பொடி போடுறியா? இந்த பொடி மாசமே என்ன பிடிச்சு போட்டுக்கிறத போடுறீங்க? பேச்ச பாரு என்னமோ நான் பிடிச்ச பிடிலயே நிக்கிற ஒரு மாதிரி. கொஞ்சம் சிப்ஸ் போட்டுக்கோ போடுங்க. கையில பரிமாறத்தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அண்ணனும் தங்கையும் தாஜா பண்ணது போதும். இப்ப முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுறோம் அண்ணா. இன்னைக்கு மட்டும் நீ கோயிலுக்கு வந்திருந்த, அப்புறம் தினமும் வர ஆரம்பிச்சிருவேன். தங்கமான மனைவி செல்ல தங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இதெல்லாம் இருக்கும் போது ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஹாப்பி. நான் கடவுள்கிட்ட என்னதான் கேக்குறது, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். உங்க அண்ணா கண்ணு கொஞ்சம் கலங்கினா கூட நீ துடிச்சு போயிடுவியே. வைதவே ராதா, உன்னை இந்திய கலாச்சார ஆபீசரா நியமிச்சு அமெரிக்கால லெட்டர் வந்துச்சு, பதில் பட்டியா? இன்னும் இல்ல. மறுபடியும் அமெரிக்காவா? அதுதான் இத்தனை காலமா அங்கேயே வாழ்ந்துட்டு இங்க வந்து செட்டில் ஆயிட்டோமே. ராதாவும் ஏதோ ஒரு வேலை பாக்குற, திரும்பவும் ஏன் அங்க போகணும்? எனக்கு ஏண்டாப்பா இங்க வந்தோம்னு இருக்குது. டு டெல் யூ த ட்ரூத் ராஜம், நீங்க ரெண்டு பேரும் என்னமோ பிறந்த பொண்ணுக்கு போனோம் பிறந்த பொண்ணுக்கு போனோம் சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். சில சமயத்துல அதை பத்தி நினைச்சா என் உற்சாகமே பறிபோன மாதிரி இருக்குது. அது மண்ணோட குறையில மனசோட குறையா இருக்கும். அல்ல எனக்கு என்னமோ இந்த ஜென்மம் பூரா நாம பிறந்த இந்த பூமியிலே வாழணும்னு தாகமா இருக்கு. இனிமே என் இன்பம் துன்பம் சொந்தம் பந்தம் எல்லாம் இங்கதான், வேற எங்கேயும் நான் போறது இல்ல. அப்பா இப்பதான் என் மனசு குடுந்தது. Stupid and silly sentiments. Radha,
நான் பேர் அவசியப்படுறேன். கமிங். நான் வரேன்டா. ஓகே. ராதாவோட நான் கொஞ்ச நேரம் ராமாயணம் படிக்கலாம்னு இருந்தேன். அதுக்கும் போட்டியா? அண்ணே அண்ணே. இன்னைக்கு பியானோ நாளைக்கு ராமாயணம். ஓகே? ஆஹா. காம்ப்ரமைஸ் பண்ணிட்டியா? மனசுக்குள்ள ஒரு கற்பனை, என் வாழ்க்கையை தள்ளுறதுக்கும் உங்களை மாதிரி ஒரு துணை கிடைச்சிட்டா போதும். நீங்களும் அதையே தான் சொல்றீங்களா? ஓ, யூ மீன் திஸ்? ஏன், இன்னும் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஜோடியா நின்று தள்ளுவோமே. இதுக்கு மேல போன ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்பவே ஆயிடுச்சே. மிஸ்டர், உங்களுக்கு பெண்களை கண்டாலே கண்ணா பின்னான்னு கற்பனை வருது. அது என்ன கோலம்னு கொஞ்சம் கவனிங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். மேடம், எனக்கு எல்லா பெண்களையும் பார்த்து இந்த மாதிரி கற்பனை வருது. உங்களை பார்த்து தான் இந்த மாதிரி கற்பனை வருது. ஏன்னு தெரியல, நீங்களும் யோசிங்க. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ரஷ்யாவில் ஏராளமான பால் பண்ணைகள் இருப்பதினால் தேவைக்கு மேல் அங்கு பால் வழிந்து ஓடுகிறது. என்னது இது? இங்க சிங்க நாத்தம் அடிக்குது. அதான் பதவிக்கு வந்த உடனே உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்கணும்.
உடனே பேப்பர்ல விளம்பரம் போடு. என்ன மாதிரி விளம்பரம் கொடுக்கணும் சொல்லுங்க. உடனடியாக சமயக்காரி தேவை. முதல் கண்டிஷன், அவள் கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும். ஏன் உதவியோட போகலாம்? அதாவது உங்களுக்கு ஒரு மணமகள் தேவைங்கிறத மறைமுகமா சொல்றாரு. மாப்பிள்ள சொச்சத்தையும் கேளு. சமைத்ததில் தான் கொட்டி கொண்டது போக மிச்சம் இருந்து எங்களுக்கு கொட்டினால் போதும். அத மாதிரி விளம்பரம் போட்டாத உடனே ஆடு வரும். தேவையானவள் கொல்லைப்புறமாக வந்து சந்திக்க வேண்டிய ஆள். கொல்லப்புறமா வந்தா ஏன் வாசல் பக்கம் வரக்கூடாதா? மாப்பிள்ள வாசல் பக்கம் வந்தா உனக்கு இடையூறா இருக்கும். அது இந்த செக்ஷன் இப்படி வரட்டும். கொல்லப்புறமாக வந்து சந்திக்க வேண்டிய ஆள் சமையல் சக்கரவர்த்தி, சாப்பாட்டு சாம்பிராட்டு, உயர்திரு திரு திருதிரு சிங்கார மாமா அவர்கள், கேராப்பு கிருஷ்ணன். ஐயோ, ஏன் அட்ரஸ் கொடுத்து ஏன் மாமா ஏன் பேரை ரிப்பேர் ஆக பாக்குறீங்க? மாப்பிள்ள அவன் விளம்பரம் பிள்ளைன்னு ஆளா பறக்கிறான். இந்த செக்ஷனை நான் பாத்துக்கிறேன், நீ விளம்பரத்தை போடு. சரி, விளம்பரத்தை போடுறேன், ஆளை விடுங்க போயிட்டு. மாப்பிள்ள ஆளுங்க வர்ற வரையிலும் கொள்ளக்கதவு திறந்துதான் இருக்கும். ஓகே மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன விஷயம்? என் பெண் கர்ப்பமாயிருக்கா? நம்ம சம்பிரதாயப்படி வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு போயாகணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வேணும். ஓகே, பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சத்யமூர்த்தி, அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் வரலாமா? நீங்களா? என் வீட்டுக்கா? வை நாட். எனக்கு இந்த மாதிரி நம்ம நாட்டு சம்பிரதாயங்கள், விழாக்கள் இதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் என்ன அழைச்சிட்டு போங்களேன். என்னம்மா இது என்னுடைய பாக்கியம். தேங்க்யூ. கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் உடைச்சிருந்து பெண்கள் எல்லாம் அறிவு புரட்சி செய்து வாழங்கிறத எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்றாரு தெரியுமா? வண்டர்ஃபுல் புக். கண்டதையெல்லாம் படிச்சு காலக்ஷேபம் பண்ணாதீங்க. இதெல்லாம் புத்தகத்தோட சரி, நமக்கு ஒத்து வராது. என்ன ராதா, கன்னத்துல சந்தனம்? வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்க எனக்கு சந்தனத்தை பூசி விட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐ லவ் இட். அண்ணி, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம வீட்லயே நடக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமாமா, உன் வாழ்க்கையில இந்த விழா எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேற எதுக்காக சண்டை பண்ணுங்கிறீங்க? இந்த பொப்பைய வேறொருத்தருக்கு ஏற்கனவே வித்தாச்சு. சொல்ற நடக்காத ஒண்ணுக்காக நாம போராடினோமே. ஐ அம் சாரி. இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்?
ஏன்னா இந்த கடையில பொம்மை கிடைக்கலன்னா அடுத்த கடைக்கு போவோம். ரெண்டு பேரும் ஒரே பொம்மையை செலக்ட் பண்ணுவோம். தென் ஒரு மேஜிக் டச். அப்படியே ஜாலியா சண்டை போடலாம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதே. உங்களுக்கு ரொம்ப குறும்பு ஜாஸ்தின்னு சொல்ல வரீங்க. இல்ல, திமிரு ஜாஸ்தி. இருக்கலாம். மேடம், ஒரு சின்ன சஜஷன். ஹானஸ்ட் கிராஸ் மை ஹார்ட். இந்த Dress உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க இந்த மினி ஸ்கர்ட் எல்லாம் போடலாமே. எஸ்பெஷலி திஸ் மைக்ரோ மினி. ஆனந்த நீராடும் நதியோ அன்பே உன் பேரென்ன ரதியோ மன்மதன் சொன்னது ஆனந்த நீராடும் நதியோ அங்கியே வந்தது கண்ணே உன் சொல்லென்ன அமுதோ காணாத கோலங்கள் எதுவோ காவியம் சொல்வது அன்பே உன் பேரென்ன ரதியோ மன்மதன் சொன்னது ஆனந்த நீராடும் நதியோ அங்கியே வந்தது கவி பாடலாம் பொன்மாலை நேரத்தில் சபை கூடலாம் தூமேனி மன்றத்தில் கவி பாடலாம் கோலங்கள் எதுவோ காவியம் சொல்வது
இன்று வைக்கி கன்னி பொண்ணுங்கள் எல்லாம் வர சொன்னவன் வந்து டாப்பில் இருக்குது. சந்திக்கிறேன் சமையலுக்கு ஆளு வேணும்னு. ஐயோ, உங்க சமைக்கிறதுக்கு தான் ஆளு கேட்டன தவிர நல்லா உட்காந்து சாப்பிடறதுக்கு ஆளு கேட்க கிடையாது. நீ இதுக்கு முன்ன யார் யார் வீட்டுல சமையல் பண்ணி இருக்கிற? அது பெரிய கதைப்பா. கலர்ல தான் எடுக்கணுமோ? கேளப்பா, கிட்டப்பா, சின்னப்பா, ஒன்னப்பா, ராஜப்பா. பாப்பா போலப்பா, போதும் 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 போதும். இவ்வளவு பெரிய சாரி வேலைக்கு இங்க இடம் கிடையாது. நீ முன்ன நட, போ வெளியில போ. நல்லா பட்டணத்தாரு மாதிரி நீட்டமா ஒரு குச்சி தூக்கிட்டு வந்துரு, நாய் அடிக்கிற மாதிரி. என் பேரு லட்சுமிடா, வலிய வந்த லட்சுமிய தள்ளாத. நான் தள்ளல, உனக்குதான் இப்ப தள்ளல. வலிய வந்த லட்சுமி இல்ல, நீ வணங்கி வந்த லட்சுமி. வேலைதான் குடுக்கல, வந்ததுக்கு ஏதானும் குடுடா குடு. என்ன குடுகுடு? அதான் குடுகுடு கழுவி நானும் குடு குடுகுடு. இந்தா ஒரு 10 பைசா எடுத்துட்டு போ. என்னடா பாப்பிச்சக்காரிக்கு கொடுத்த மாதிரி 10 காசு குடுக்கற? நீ எழுத்த உடைக்காத, இத தரேன். இந்தா எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போ. முன்ன நீ இந்த இடத்த காலி பண்ணுதா போ. இல்லாண்டா, உனக்கு என்ன தான் பிடிக்கல? வீட்டுல எங்க அம்மா இருக்கிறா, அனுப்பட்டுமா? நீ இன்னொன்னு செய்ய, பாட்டி இருக்கிறாரா? இருக்கிறா, அனுப்பிச்சு வை. மிஸ்டர் கண்ணாயிரம், உங்க அப்ளிகேஷன் உடனடியா கவனிக்க, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க எடுக்கிற முடிவுல தான் என் குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சு இந்த உதவி செய்யுங்கம்மா. அம்மா, நான் வரேம்மா. என்ன உங்க அப்பா மாதிரி நினைச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. உடனே நம்ம அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அப்பா முகம் மறந்து போனாலும் அவரோட நினைவு வரும்போதெல்லாம் என்னமோ ஒரு ஃபீலிங். என்ன கேள்வி? இல்ல நான் தான் தெரியாம கேக்குறேன். இதுக்கு முன்ன நீங்க மோர் மார்க்கெட்ல மோடி கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தீங்களா? அனாவசியமான வார்த்தை. நான் கேக்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. உன் பேர் என்ன? குமாரி. குமாரி குமாரி குமாரி, அது என்ன? 2 குமாரி? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார், அதனால 1 குமாரி. என் பேர் 1 குமாரி. அம்மா, டபுள் குமாரி. நீ படிச்சிருக்கியா? ஓ, ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், பொம்மை, தினத்தந்தி. ஓஹோ, ரயில்வே பிளாட்பார்த்துல இதெல்லாம் வித்து கணக்கு சேர்த்து காசை கொடுத்துட்டே வந்துட்டியா? இதுக்கு முன்ன எங்க வேலை செய்திருக்க? ஐக்கிய நாடு சபையில. இது என்ன கேள்வி? வீட்டுலதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, இதுக்கு முன்ன யாரு சமையல் பண்ணி இருக்கியா? இவ்வளவு நீட்டம்மா, இந்நேரம் சோறு ஆறி போயிருக்குமே. இந்த காய்ச்ச சோறு தின்னவன் போன மாசம் செத்து போனாரே, சீமதர போனாரே. ஆமா, அவருக்கு நான் தான் சமையல். அதனாலதான் போனாரோ? இந்த மாசம் செத்து போனாரே, இளையங்குடி முதலியாரே. ஆமா, அவருக்கு நான் தான் சமையல். அதனாலதான் போனாரோ? முந்தா நாள் செத்து போனாரே, முடிகொண்டா மூப்பனாரே, அவருக்கு நான் தான் சமையல். அதனாலதான் போனாரோ? அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? நேத்து செத்து போனாரே நேமத்தான் பட்டி செட்டியாரு, அவங்களுக்கும் இந்த கையால தான் எள்ளும் தண்ணி அரைச்சிட்டு பாரு. ஏமா, இன்னைக்கு ஏன் முறையா? ஆமா, நீ இந்தியாவுடைய ஜனத்தொகையை குறைக்கணும்னு அவதாரம் எடுத்திருக்கிறியா? எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. உன் சமையலை சாப்பிட்டவன் இப்ப இவனா உயிரோட இருக்கிறானா? நீங்க என்னங்க? நீங்க
அவங்க உங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அது சரி, இப்ப நீங்க சமையல் பண்ண வந்துட்டீங்கன்னா என் விதி உன் கையில தானே. ஐயா உங்களுக்கு என்னங்க, தொந்தியும் தொப்பையுமா நந்தீஸ்வரர் மாதிரி இருக்கீங்களே. சரி, உனக்கு மாசம் என்ன சம்பளம் வேணும்? சம்பளம் 180. சம்பளம் 180? ஆமாங்க. என்னம்மா தமிழ் உன் வாயில தலகிட நடக்குது? அது சரி, வேற ஏதாவது கண்டிஷன் இருக்குதா? வெள்ளிக்கிழமை பார்த்து எடுத்துக்குவேன். நீ பார்த்து எடுத்தாலும் சரி, பார்க்காம எடுத்தாலும் சரி, என்ன எடுக்கிறேங்கிறத சொல்லிடு. ஐயா வெள்ளிக்கிழமை ஆயில் பார்த்து எடுத்துக்குவேன். ஓஹோ, அன்னைக்கு ஏதாவது பின்ன வேறாங்களா? உடம்பு என்ன ஆகுறது? அதை விட்டா வேற கண்டிஷன். காலையில பெட் காபி, 10 மணிக்கு போன் விட்டா, மத்தியானம் மாமூல் சாப்பாடு, ராத்திரிக்கு ராகி மால்ட்டு. ஆமா, மத்தியானம் மாமூல் சாப்பாடுனா என்ன, ஒரு 4 முட்டை 1 கிலோ கறி வேணுமா? ஒரு முக்கியமான சமாச்சாரம், நாங்க சுகாதார முறைப்படி சுத்தமா சாப்பிடுறவங்க. பட்டாணி பாத்து எப்படி செய்து சொல்லு? பட்டாணி பாத்து முதல்ல பட்டாணியை கழுவணும். இல்ல, கூட பெனாயிலும் போட்டு கழுவணும். கழுவிட்டா போகுதுங்க? நீ பாத்ரூம் கழுவதான் லாயக். இளம் டென்னிஸ் வீரர், ரைசிங் நியூ டென்னிஸ் ஸ்டார் மோகனுக்கு வாழ்த்துக்கு. எல்லாரும் மிரட்டல நீ? ஆமா, எல்லாரும் கொஞ்சிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் வீட்டுல கூட படுத்துதான் மாட்டேன். இது நீங்க கையெழுத்து போடுறதுக்காக இல்ல, கையில வச்சுக்கிறதுக்காக. ஆட்டோகிராப் புக்க கொடுத்துட்டு கையெழுத்து வேணாம்னு என்ன அர்த்தம்? இப்படி போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் குத்துற மாதிரி எல்லாருக்கும் மெக்கானிக்ல போட்டு கொடுத்தீங்களே, அது எனக்கு தேவையில்லை. சின்சியரா நானே கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன், அதை நீங்க வச்சுக்கங்க. ஷுவர், தேங்க் யூ. நம்ம தேர்ட் மீட்டிங் த்ரில்லிங்கா இருக்குல்ல? ஹாய் மோகன், கங்க்ராலேஷன். ஹலோ, இவர்தாங்க அண்ணா. உனக்கு மோகன முன்னமேயே தெரியும் போல இருக்குது. ரொம்ப நல்லா தெரியுமே, கடத்தருவு, பசாரு, சினிமா தியேட்டர் அங்கெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? சந்திச்சது மட்டும் இல்ல, சந்திச்சு நல்லா சண்டையும் போட்டிருக்கோம். ஓ, என்ன சார்? இது ஒண்ணு இல்ல மோகன், இவளுக்கு டென்னிஸ் ரொம்ப ஆசை, பெரிய டென்னிஸ் ஃபேன். ஷி வாஸ் லேர்ன் டென்னிஸ். அவளுக்கு டென்னிஸ் கோச்சிங் நீங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? இது என்ன பிரமாதம், டெய்லி கிளப்புக்கு வர சொல்லுங்க, நானே கோச் பண்றேன். கிளம்பணும். யாரது? என் பக்கத்து வீட்டு பொண்ணு, காலேஜும் டென்னிஸ் கோர்ட்டும் தான் அவ உலகம். என்னோட ஒரு பயங்கரமான ரசிகை. சொல்ல போனா அவளுக்கு பயந்துகிட்டு தான் நான் நல்லாவே ஆடுறேன். ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை பாராட்டி பேச மாட்டான், அது என் கடமையா. தோத்து போயிட்டேன், என்ன நார் நாரா கிழிச்சு ஒரு வழி. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணா என்ன விட்டு அவ போயிடுவா. நான் வரேன். ஓகே, பை. அம்பேல், அம்பேல், இந்த சாமான் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதா? தப்பே கிடையாது, நானும் வேணாலும் உதவி பண்றேன். ஆனா எதுக்கா பண்றேன், ஏன் பண்றேன்னு காரணத்தை சொல்லிட்டு செய்யலாம் இல்லையா? செய்யறதே செஞ்சுட்டு சிந்தலா? என்ன புத்திமதி சொல்லணும்ப்பா. புத்திமதியா? ஆமா. நானா? இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன புத்திமதி சொல்ல சொல்ல மாட்டீங்க? என்ன விஷயமா? நீ சாயந்தரம் அவளை கொண்டாக்குவதே சொல்லி இருந்தாங்க.
பாத்தீங்களா இப்படி பேசினா என்ன பண்றது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சொல்ற டைத்துக்கு நம்ம தயாரா இருக்கலாமா இல்ல நம்ம டைத்துக்கு அவங்க வருவாங்களா யார் யாருக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதுபடிதான் நடக்கணும் எனக்கு டென்னிஸ்ல இன்ட்ரஸ்ட் சாயங்காலம் மேட்ச்க்கு போய்டுவேன் அவங்களுக்கு உண்மையாவே ஏன் மேல இன்ட்ரஸ்ட் இருந்தா நான் வீட்ல இருக்கிற நேரம் வந்து பாக்கட்டுமே எனக்கா கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணாதவங்கள கட்டிட்டு என்ன பண்றது பாசியா தம்பி இப்படி பேசுற நீ இதான் கொஞ்சம் புத்தி சொல்ல சார் உங்க பொண்ணு கத்திய காட்டி மறக்கனால அசைய மாட்டா அவளுக்கு புத்தி சொல்லி கட்டுப்படியாது சரி சரி வாங்க பா இப்படி ஒரு அவதி தாய் இல்லாத பொண்ணா போச்சே வாய் இல்லாம இருக்க கூடாதா சரி சரி இந்த ராமாயண தரம் சட்டா வாங்க பா வர தம்பி நான் ஏ பிரபா ராக்கிட்டு அப்பா வீட்டுக்கு ஒண்ணு இப்படி ஒரு பொண்ணு இருந்ததுன்னா ஒன்றுக்கு மேல் வேண்டவே வேண்டாம் ஏ ஒண்ணு கூட வேண்டாம் அவசரப்பட்ட அப்படி நீ ராக்கெட்ட தப்பா பிடிக்கிற you see you must hold the racket like this இப்படி பிடி எங்க ஐயோ no the racket should be a continuation of the hand like this well that's it பிடி no no well you hold it like this kid enough okay okay கடனா கொஞ்சம் கடலை வாங்கிட்டு வரேன் ரெண்டு என்ன தம்பி இன்னைக்கு ரெண்டு போட்டலாம் இன்னொன்னு அவங்களுக்கு யார் அந்த பொண்ணு அது தெரிஞ்சவங்க ஓ கல்யாணம் பண்ணி போற பொண்ணு தானே என்ன நீ இவ்வளவு பார்த்தா போற சும்மா சொல்ல கண்ணு எப்ப கல்யாணம் நான் என்ன பொறுத்த வரல எல்லாம் முடிவு பண்ணியாச்சு மத்தவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரமே உனக்கு கல்யாண சாப்பாடு கிடைக்கும் அப்படியா இந்த தம்பி என்னது வேர்க்கல்ல அது பிரிய சாப்பிடுது பின்ன எப்படியா சாப்பிட முடியும் வேர்க்கல்லே போர்க்கல குத்தியா சாப்பிட முடியும் இப்படி எடுத்து இப்படி பண்ணி அப்படி ஊதி ஐயா என்ன கண்ணில போடுச்சு ஐயா வேர்க்கல சாப்பிடு
இப்படி நடுத்தருவில நின்னு வேர்க்கல்ல சாப்பிடறத எங்க அண்ணா மட்டும் பார்த்தாருனா எனக்கும் கொஞ்சம் வேர்க்கல்ல கொடுன்னு கேப்பாரா ஐயோ அருவே பாத்து சாப்பிடு சோள தின்னு கல்லை கீழே போட்டுறாத நீ செஞ்சாலும் செய்வ பாவம் என்ன கனியற சாமி கனியட்டம் கனியட்டம் தானா கனியட்டம் சந்தோஷம் வரக்கூடாதுமா சரி சரி சீக்கிரம் புறப்படுங்க எங்க அண்ணன் வீட்டுல வேற காத்துக்கிட்டு இருப்பாரு காத்தாலதான் என் மனச புரிஞ்சுகிட்டாரு அப்புறமா சத்திரம் பந்தல் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு உங்களை கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த வாங்க ஐயோ கையோட கூட்டிட்டு வர சொன்னார சொல்லிட்டு கைய பிச்சுட்டா அப்படிமா ஆமா இவங்க யாரு உங்க தங்கச்சி தானே எனக்கு நல்லா தெரியும் உங்களை பத்தி தான் பேப்பர்ல எவ்வளவு தப்பா போடலையே சரி சரி வாங்க ஏன் வளவளன்னு பேசிட்டு இருக்கோம் வாங்க இப்படி சரியாக இருக்கு மாடு அவ திரும்பி பாக்குறதுக்குள்ள இந்த வட்டாரத்தை விட்டே போயிடணும் பெண்ணுன்னா மென்மேனு சொன்னாங்களே அத முதல்ல ஒரு பெரிய ரப்பரா வச்சு அழிக்கணும் ஏன் உங்களுக்கு பொண்ணு என்ன பிடிக்காதா எனக்கு ஒரே ஒரு பெண்ணதான் பிடிக்கும் Love all. Love one. செண்டு மல்லிப்பூ போல் அழகிய பந்து செண்டு மல்லிப்பூ போல் அழகிய பந்து சேல் விழியாடட்டும் காதலில் வந்து லவ் திரைவினை
சங்கமம் கடலோடு கண்டே மங்கையின் சங்கமம் பார்த்திட வந்தே கங்கையின் சங்கமம் கடலோடு கண்டே மங்கையின் சங்கமம் பார்த்திட வந்தே கரை வழி செல்வது கங்கையின் பெருமை செந்து மல்லிப்பூ போல் அழகிய பந்து சேல் விழியாடட்டும் காதலில் வந்து பெருமையில் ஒன்று காணட்டும் அதையும் இளமையில் இன்று செண்டும் மல்லிப்பூ போல் அழகிய பந்து சேல் விழி ஆடட்டும் காதலில் வந்து தோன்றும் ஒவ்வொரு நாளும் எண்ணுவதெல்லாம் நேரினில் காணும் புண்ணியம் இருந்தால் அது எங்கு போகும் செந்து மல்லிப்பூ போல் அழகிய பந்து மஞ்சள் குங்குமத்துக்கு பலமா இருக்கும்னு கேட்டாங்க அப்போ இதை கொடுத்தேன் இந்த மாலை வந்த ராசியில எங்க அப்பா பொழைச்சிட்டாரு கடைசி வரைக்கும் எங்க அம்மா மஞ்சள் குங்குமத்துக்கு எந்த குறையும் இல்லை ஆனா இது உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுல நீங்க அமெரிக்கா போயிட்டீங்க இது புண்ணியத்துல எனக்கும் நல்ல வாழ்வு கிடைச்சிருக்கு இப்போவாது உங்ககிட்ட சேர்த்துடணும்னு கொண்டு வந்துட்டேன் உங்க வீட்லயே கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கான்னு கேள்விப்பட்டேன் அவளுக்கும் இந்த மாலை ராசியில ஒரு நல்லது நடக்கணும் வாங்கிங்க இந்த மாலையில ராசி இருக்கோ இல்லையோ அது பேர்ல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை அம்மா பெருசு இதனால உனக்கு நல்ல வாழ்வு அமைஞ்சிருக்குன்னு நீ நம்புற இது உங்ககிட்டே இருக்கட்டும் அக்கா விலை மதிக்க முடியாத உங்க பரம்பரை சொத்தை எனக்கு தரேன்னு சொல்றீங்களே இத உனக்கு கொடுக்கறதுனால எனக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிடாது ஒரு தீபத்தை வச்சு இன்னொரு தீபத்தை ஏத்துறதுனால அது அணைஞ்சா போயிடும் இந்த இத நீயே வச்சுக்கோ
அக்கா, உங்க பெருந்தன்மைக்கு நான் காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். பெரிய மனுஷ மாதிரி என்னமோ பெருந்தன்மை அதுன்னு பேசிக்கிட்டு நீ நல்லா இரு, அது போதும் எனக்கு. ஏறேறு, இந்த ரேட்ல புல்லு கடிச்சு துப்பினோன்னா அப்புறம் பார்க்கல இருக்கிற புல்லெல்லாம் ஃபுல்லா இங்கதான் இருக்கும். வாட்ச்மேன் நம்மள துரத்தி துரத்தி அடிப்பான். இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமே. அதுக்கு கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்கணும். சொல்ல வேண்டியவங்க பக்குவமா சொல்லி வச்சா கேட்க வேண்டியவங்க கிட்ட வந்து கேக்குறேன். நாளைக்கு எங்க அண்ணா ஃப்ரீயா இருப்பாரு, வர வேண்டியவங்க வரலாம், பேச வேண்டியது பேசலாம். ஓகே. சும்மா குடும்பத்தனமா கேள்வி கேட்டு. கேள்வி எப்படி இருந்தேன்னா பதில் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சரி சொல்லு. அது உன் அபிப்பிராயத்தை பொறுத்திருக்கு. என் அபிப்பிராயம்? என் அபிப்பிராயத்தை சொல்லவா? எனக்கு அந்த மோகனே ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாது நினைச்சிருக்கியா? ஐ நோ எவ்ரிதிங் டார்லிங். அன்னைக்கு அந்த வேர்க்கடலை நான் பார்த்தேன், நான் நேரம் பார்த்தேன். ஆனா நீயா எப்போ இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒன்னும் நான் அந்த மாதிரி உதிரி சொல்ல போறது காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்கிட்ட அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் ஏன் கேட்கணும்? உங்க தங்கச்சியே எனக்கு எப்ப கல்யாணம் செய்து கொடுக்க போறீங்க அப்படின்னு அவர் வந்து என்ன கேட்க வேண்டிய கேள்வி. இன்னைக்கு அவர் வரப்போறாருன்னா அது சொல்லதான் வந்தேன். எவர் எவர் அவர்? குட் லக் மை டியர், குட் லக். கம் ஆன், கெட் யுவர்செல்ஃப் ரெடி. ஐ அம் ஹியர் டு வெல்கம் யூ. கோ கோ. தேங்க் யூ. அது சாதே இல்லாதே. ராஜா, 15 வருஷமா எந்த ஒரு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருந்தேனோ அந்த வேலை இப்ப வந்தாச்சு. எந்த வேலைக்காக நானும் காத்துக்கிட்டு இருந்தேனோ அந்த வேலை வந்தாச்சு. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாரு, அவரை வரவேற்க உடனே ஏற்பாடு. என்ன மன்னிச்சுங்க, அவரை எந்த முறையில இந்த வீட்டுக்குள்ள வரவேற்க போறோம்னு தெளிவுபடுத்திக்காம யாருமே வரவேற்க கூடாது. சத்தம் போடாத. ஏற்கனவே ராதா கல்யாணமானவாங்கிற உண்மையை இனிமே நான் அவகிட்ட இருந்து மறைக்க முடியாது. எப்ப வரணுமோ அப்ப வந்து எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் யாருக்கு தாரோங்கிறத சொல்லுண்ணா. ஒரே தங்க இல்ல, அருமை தங்க இல்ல. அந்த அருமை தங்கையோட கல்யாணத்தை நான் கூசாம நான் செஞ்சேன். நடந்தத சொல்லு. நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். 15 வருஷத்துக்கு முன்னால அப்ப உனக்கு 5 வயசு இருக்கா, நீ அப்பா அம்மாவோட கிராமத்துல ராஜத்தை கல்யாணம் செய்துக்கிட்டு அமெரிக்கால செட்டில் ஆயிருந்த நேரம். திடீர்னு ஒரு நாள் அம்மா உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு அமெரிக்காக்கு தகவல் வந்தது. உடனே இந்தியாவுக்கு ஓடோடி வந்து எனக்கு அம்மா இறந்து போயிட்டாங்கிற அதிர்ச்சியோடு கூட இன்னொரு பெரிய அதிர்ச்சி எனக்காக காத்திருந்தது. 5 வயசான உனக்கும் 7 வயசான ஸ்ரீதரங்கிற ஒரு பையனுக்கும் விளையாட்டுத்தனமா ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தாங்க. அனாதையான அந்த பையனுடைய குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ ரொம்ப நெருங்கின தொடர்பான். உன்னை அந்த பையனுக்கே கல்யாணம் செய்து கொடுக்கறதா நம்ம அம்மா வாக்கு கொடுத்திருந்தாலும் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அந்த வாக்கு நிறைவேற்றணும்னு அம்மா ஆசைப்பட்டாலாம் அப்பாவும் அதன்படி செய்துட்டா. 1000 நியாயம் இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா மண் வீடு கட்டி விளையாடுற வயசுல மனப்பந்தத்தை உண்டாக்குறான். 1000 காலத்து பயிர் சொந்த ஆசா பாசங்களுக்காக சூதாட்டம் ஆக்க கூடாதுன்னு குதிச்சேன். இந்த மோசமான போலி பந்தத்திலிருந்து உன்னை விலக்கி அமெரிக்கா கழிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்துட்டார். அனாதையான அந்த பையன் கூட எங்கேயோ போயிட்டான். காதல் கல்யாணங்கிற உணர்வுகளுக்கு நியாயமான அர்த்தம் புரிஞ்சு உரிய பருவத்துல சட்டப்பூர்வமா ஒரு வாழ்க்கை துணியை நீயே தேர்ந்தெடுக்கணும்னு இத்தனை காலமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நவ் யுவர் அட் இட். இப்போ பகுத்தறிவோட உன் வாழ்க்கை பாதை அமைச்சுக்கிற பக்குவத்தினை அடைஞ்சிருக்கேன். இப்ப சொல்லம்மா, சட்ட விரோதமான அந்த சம்பவத்தை நீ மதிக்கிறியா? நவ், அப்படி ஒரு திருமணம் நடக்கிறத நான் விரும்பல. தெரியவா? ஆமா, இளம் விதவைகள் சட்டப்படி மறுமணம் செஞ்சுக்கிற இந்த நாள்ல நாகரிகமான எந்த பொண்ணும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறத விரும்ப மாட்டேன். ஆனா
என் வாழ்க்கையில அப்படி ஒண்ணு நடந்து போச்சு, அதை மதிக்காம என்னால தூக்கி எறிஞ்சிட முடியாதுண்ணா. எப்பவோ நடந்த மக்கி போன அந்த சம்பவத்தை மதிக்கிறேங்கிறேன். அது எப்ப நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம அப்பா செஞ்சு வச்ச ஏற்பாடு அதுதான் முக்கியம். அண்ணா, அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்தை ஏத்துக்கிறோம் இல்லையா, அவங்களுடைய புனிதமான சொல்லை மட்டும் ஏத்துக்க கூடாதா? அறியாத வயசுல புரியாத ஒரு பந்தத்தை உன் கழுத்துல விளங்கா மாட்டதுல எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்ல, புனிதமும் இல்ல. ஏண்ணா, என் வாழ்க்கைய பத்தி ஒரு ரகசியத்தை எனக்கே தெரியாம இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தியே, இது மட்டும் பெரிய பொறுப்புள்ள காரியமா? இதத்தாமா உங்க அண்ணா கிட்ட இத்தனை காலமும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் கேட்கல. என்கிட்ட ஏன் அண்ணி நீங்க அதை சொல்லல? என்ன மன்னிச்சிடுமா, எத்தனையோ தடவை சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா கணவரோட வார்த்தையை மீறி எதையும் செய்ய மனைவிக்கு உரிமை இல்லப்பா. போதும் போதும், உன் வார்த்தையை காப்பாத்தின லட்சணம் எல்லாத்தையும் போட்டு உடச்சு ராஜா மனுச்ச குழப்பிட்டிய. அண்ணா, ஏன் ஆத்திரப்படுற? நம்ம அப்பா அம்மா சொல்ல அழிஞ்சு போகாம இந்த தாய் காப்பாத்தி இருக்காங்களே, இவங்களை காலமெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடணும். ஆமா சொல்லா சொல், ரத்தம் இல்லாத பிதற்றல் அசட்டுத்தனமான ஏற்பாடுகள் இதையெல்லாம் போய் பெருசா மதிச்சுக்கிட்டு இருக்கு. வேற ஒரு மேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பாப்புலர் ஆயிட்டு வரோம் இல்ல ராஜா? ஆமா ஆமா, அவர் அமெரிக்காவுக்கு போக போறாரு, நான் அமெரிக்கா இருந்து வந்திருக்கேன், அந்த விஷயத்துல நாங்க ரெண்டு பேரும் பாப்புல. ஆமா எஸ் கரெக்ட், ஆனா நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன, எல்லாரும் அதை பத்தி தான் கேக்குறாங்க, இந்த நாட்டுல கஷ்டங்கள் எல்லாம் எப்ப தீரும்? மிஸ்டர் மோகன், இனிமே உங்க கேள்விக்கே இடம் இல்ல. இப்போ நம்ம நாட்டுல வீட்டுல எல்லாம் எவ்வளவோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு, எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன ஒரே குழுக்கமா இல்ல, நல்லா வெயில் அடிக்குது. வெயில் வெயில் ஊம வெயில், காத்தடிச்சாலும் அடிக்கும் மழை பெஞ்சாலும் பெய்யும். சாரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கே. குழப்பமா இருக்கா? நோ 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 நோ, யூ ஷுட் ஹேவ் கன்ஃபியூஷன், ஹேவ் காஃபி. ராஜா, காஃபி காஃபி காஃபி. கமாண்டா, எப்படி இருக்கு காஃபி? டேஸ்ட் குட். இட்ஸ் டெலிஷியஸ். வெரி குட். தேங்க் யூ ராஜம், தேங்க் யூ. நான் இப்ப சொல்ல வந்தது நம்ம ராதா கல்யாணத்தை பத்தி. எது? ஓ, ராதா கல்யாணம். ராதா கல்யாண காலட்சேபத்தை பத்தி சொல்றீங்களா? அது வருஷ வருஷம் நம்ம தெருவில் நடக்குமே. இப்போ ராதா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஜோக் எடுக்கிறியா? சிரிக்கணுமா? சார், நீங்க அமெரிக்காலேயே வளர்ந்தவர், ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மீ. காதலை பத்தி நான் உங்ககிட்ட பிராங்கா பேசணும்னு நினைக்கிறேன். காதல், காதலுக்காக மேல்நாட்டுல எவ்வளவு பேர் பெரிய பெரிய தியாகம் எல்லாம் பண்றாங்க, நம்ம நாட்டிலயும் எவ்வளவோ அமர காதல் காவியங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஏன், ஃபார் எக்ஸாம்பிள் அம்பிகாவதி அமராவதி, ஜஹாங்கீர் நூர் ஜஹான். தேர் யூ ஆர், தி கேஸ் ஆஃப் நூர் ஜஹான். நூர் ஜஹான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவள் தான், இருந்தாலும் ஜஹாங்கீர் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா? அது மாதிரி என்ன இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டேன். மிஸ்டர் மோகன், அடுத்த வாரம் நடக்க போற அந்த டென்னிஸ் மேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டென்னிஸ் மேட்ச் பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆமா, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் இல்ல, கிளைமேட் வெதர் அட்மாஸ்பியர் எல்லாம் சரியா இருந்தா இதை பத்தியும் பேசலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஓ எஸ், பேசலாம். ஆனா கிளைமேட் சூழ்நிலை எல்லாம் ஒண்ணு சரியில்லை, எல்லாம் மாறிப்போச்சு. மாறித்தான் போயிருக்கு. வெளியே இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது, உள்ள வந்ததும் வேற மாதிரி. அதாவது நான் சின்னவன், இதெல்லாம் பெரியவங்கள்லாம் சேர்ந்து பேசணுமோ என்னமோ. வேலை இல்லை. ஓகே, நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். நீங்க ரொம்ப அவசரமா புறப்பட்டீங்க போல் இருக்குது, டென்னிஸ் மேட்ச் எல்லாம் இருக்குது, பிராக்டிஸ் பண்ணுமே. ஆமா, மேட்ச் இருக்கு, நான் வரேன் சார். ஓகே, டாடா பாய். என்ன, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாகரிகமா நடந்துகிட்டோம்ல, மேல் நாட்டுல வளர்ந்தோம் இல்லையா, அதான் நாகரிகத்தின் எல்லைக்கே போயிட்டோம்.
போலி நாகரிகம். ஆல்ரைட், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னம்மா? அப்பா எனக்கு நியமிச்ச கணவரை சந்திக்க போறேன். இப்போவா? எப்போ சொல்ல வேண்டியதை இப்பதானே சொல்லிருக்க. ப்ளீஸ் ராதா, பழைய குப்பையெல்லாம் கிளறாதே. இப்போ மோகனுக்கு உனக்கும் கிடைச்சிருக்கிற நட்பு இஸ் எ பிளசன்ட் இன்சிடென்ட். வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்கிற புதிய லாபம். லாபத்தை மட்டும் தேடுறதுக்கு வாழ்க்கை என்ன பண்டமாட்டு வியாபாரமா? அந்த வியாபாரத்துல கூட லாபத்தை மட்டும் பாக்குறது இல்லன்னா லாபத்தோட கடனையும் சேர்த்து பார்த்தா தான் கணக்கு சரியா. என் அப்பா அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்கு, அதை நிறைவேற்றப்பா. நீ புறப்படுறாதா? அவர் வரலன்னா நான் உன்ன அழைச்சிட்டு போறேன். ராஜா, நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. என்னால ராதாவை தனியா அனுப்ப முடியாதுங்க. ஹனி, நீங்க தானே சொன்னீங்க கணவருடைய வார்த்தையை மீறக்கூடாது. நீங்க வர வேண்டாம், விலாசத்தை மட்டும் கொடுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால திருச்சிக்கு பக்கத்துல அரும்பூர் என்ற கிராமத்துல அவங்க இருந்தாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதம்மா. உங்க அண்ணாவை மீறி என்னால எதுவுமே விசாரிக்க முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். துணைக்கு சிங்காரம் மாமாவையாவது அனுப்பட்டுமா? திசை தெரியாத எதிர்காலத்தை சந்திக்க போறவனுக்கு தெருப்பாதை பத்தி என்ன பயம்? கவலைப்படாதீங்க. நீ திசை திருப்பின பழக்கத்துல முகத்தையும் திருப்பிக்கிறியா? நான் உன் தங்கதான்னா உணர்ச்சியே கல்லாக்கி கிட்ட உங்ககிட்ட சொன்ன என்ன, உன் படுத்துக்கிட்ட சொல்லிக்கிட்ட என்ன? போயிட்டு வரேன். ஸ்ரீதர் வீடு? ஆமாமா, நீங்க யாருன்னு தெரியுங்களே? நான் உங்க ஐயாவுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். அப்படிங்களா? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வாங்கம்மா, வாங்க, போட்டி வச்சுக்கோங்க. வாங்கம்மா, வாங்க, வாங்க, உட்காருங்கம்மா, இங்க வந்துடுறேன். வீட்டு எடுத்துக்கோங்கம்மா.
இன்னைக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா? தெரியாதுங்களா? இன்னைக்கு ஐயாவோட கல்யாண நாளாச்சு. கல்யாண நாளா? நான் தான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அவர் மறக்கல. அவர் மறந்தாலும் ஜானாம மறக்க விடுவாங்களா? ஜானாமாவா? ஆமாமா. அவங்களே எங்க எஜமானி அம்மா. சீதரையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களா? ஐயாவுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க, இது கூட தெரியாதா? अना எங்களுக்கு சொந்தக்காரங்களா வந்தம் இல்லாதவங்க படியேறி வருவாங்களா சரி சரி முதல்ல டாக்டர் ஃபோன் பண்ணுங்க முல்சாமி நான் சம்சாரத்தை கூப்பிடு இந்த பொண்ண கொண்டு ஏ ரூம்ல படுத்து வைக்கலாம் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அசந்து படுத்துறாங்கன்னா அப்படியே விட்டுடுங்க யாரும் டிஸ்டர்ப பண்ண வேண்டாம் மிஸ்டர் சீத அப்போ நான் வரட்டுமா ये वेटिंग डे ये रोम्बो प्रमाणमा कोण्डा रागनु प्लान बनी रहन्दे आधी करंगला इपुरी वो इंसिडेंट आधा नन्हे चारा रोम्बो संग्रमर कौन तोरी मिस्टर सीधा अपुन नन्हे कितने कोणी भी नहीं ले उनके मैरिज डे निके प्रमाणमा कोण्डा ला यारो गेस्ट उन्दे गेस्टेड तुझका नेचित पंगले थैंक यू डॉक्टर अपना वट्टमा वन येन्ना वरे गेस्ट उन्दे बेसी टू परारे नरे ये ड्रामा ले चिर पर पुरु येन्ना वे मुन परा पाले रंदु उन्ने माती उन्ने वेदने நல்ல நாள் அதுமா வீட்ல விசேஷம் நடக்குச்ச உங்க தம்பி கூட இல்ல அவதான் ஆபீஸ் வேலையா டூர் போறேன் அதனால வர முடியாதுன்னு லெட்டர் எழுதி இருந்தால புரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டான் ஒரு வழிய மனசு தேத்திட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா இங்க அந்த பொண்ணு வந்த குழப்ப வேற என்ன ஜானா எவ்ளோ ஒருத்திக்காக நீயே அலட்டிக்கணும் எவ்ளோ ஒருத்தியா எவ்ளோ ஒருத்தினா இங்க வந்து ஏன் மயக்கம் போட்டு விழற சந்தேகமா பெண்கள் மனசுல சந்தேகம் வந்துட்டா பிளாட்டிங் பேப்பர்ல மை விழுந்த மாதிரி விரிஞ்சிட்டே போகுமே நம்ம கல்யாண போட பாத்து ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்தா கவலையா இருக்கதா ஜனா மத்தவங்க பாக்குறத கட்டோம் முதல்ல நீ ஒரு தடவை நம்ம படுத்த பாரு அத பாக்குறப்பறம் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆசையா காதலிச்சு கல்யாணம் செஞ்சிட்டோம்னு உனக்கு ஞாபகம் இல்ல ஜனா என்ன கட்டி போடுற காதலுங்கற வலை உன்கிட்ட இருக்கறப்ப வெள்ள உள்ள படைச்ச உனக்கு இந்த கவலை சந்தேகம் இல்ல சார் போஸ்ட் என்னங்க உங்க தம்பிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அடடே மஞ்சள் தடவி வந்திருக்கானே என்னதே மஞ்சள் தடவி வந்திருக்கானா கொண்ணா பாப்போம் நான் தான் படிப்பேன் நான் தான் படிப்பேன் நான் தான் உண்டனா ஜனா கொண்ணா ஏய் ஜனா ஏய் கொண்ணா நான் தான் படிப்பேன் எங்க குடு ஏன்டா குடுடா எங்க குடு என்னங்க இது முத முதல்ல தம்பி மஞ்சள் தடவி அம்ச்ச லெட்டர் இப்படி கிழிஞ்சு போச்சே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இதுக்கெல்லாம் போய் சவுனம் பாத்துக்கிட்டே இந்த லெட்டர் முதல்ல யார் படிக்கிறதுன்னு நம்ம சண்டை போட்டுட்டோமா ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கணும்ங்கிறதுக்காக தான் கிழிஞ்சு போச்சு கொண்ட அசையத்தை படிப்பு இல்லங்க நீங்களே படிங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டே ஒண்ணு பயப்படாத ஜனா என்னமோ வருத்தப்பட்டு இருந்தீங்க ஒரு குட் நியூஸ் என்னங்க என் தம்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அப்படியே ஆமா பொண்ணு அவனே செலக்ட் பண்ணிட்டான் பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்தவளா என்ன கறியா நோ நோ நம்ம தமிழ் பொண்ணு நல்ல நாள்ல நல்ல நியூஸ் வந்திருக்கு ஓடி 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 பாப்பாயிட்ட கொண்டு வா ஓடி சீக்கிரம் சீக்கிரம் Happy wedding day to me. Happy wedding day to my brother. Jumpy की कल्याण हमने तले रहते हैं मार्टर दा इंदरगा। येंना रेंडु कुंडो उधर का? ओह वो ना का? इधर वाले क्यों तंबी इल्ला मैं? वो इधर वो पढ़े ना मैं कल्याण नाला कुंडा इन्ना दिलेंगे। बड़े कुंबले अवन याबु को तले। रेंडु टम्बलर पास कर दो तुझे। आधे न्यामा तले दा? नानु वोडी वं
டூர் போற வழியில ஒரு சின்ன கேப் கிடைச்சது பட்டுன்னு வந்து குளிச்சிட்டேன் வெரி குட் வெரி குட் ஆனா ஒரு சின்ன சிக்கல் ரெண்டு நிமிஷத்துல திரும்பி போனோம் இல்லனா என்ன கொண்டு வந்து ரயில் என்ன விட்டு ஓடி போயிடும் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் என்ன மோகன் ரொம்ப ஏச்சு போயிட்டே ஆரம்பிச்சிட்டியா வழக்கமான விசாரிப்பு ஏய் மோகன் என்னடா டென்னிஸ் டென்னிஸ் உடம்பு கெடுத்துக்கிறியா ரொம்ப வீக்கா இருக்கடா रामर सीतेमण रोमे अभी என்ன சொன்னா கேட்டிங்களா மாமா வந்து சாப்பிடல சாப்பாடா இப்ப தான பாயசம் சாப்பிட்ட வாங்க என்ன நினைக்கிற கூப்பிடுறாங்கல மோகன் உன் கல்யாண செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணி முகத்துல சிரிப்பே வந்திருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்ச வேண்டியதானே பண்ணின வேண்டியதான் நானும் உன் பொண்ணோட பிரதரை மீட் பண்ணேன் அவர் பெரியவங்க எல்லாம் வந்து பேசணும்னு நினைச்சாரோ நம்ம தெரியல கல்யாணத்தை பத்தி பேசாமலே மழிப்பிட்டாரு ஓகே நீ டூர்ல இருந்து வந்ததும் உங்க அண்ணியும் நானும் பொண்ணு பார்க்க வரோம் ஏங்க நீங்க முதல்ல போய் பொண்ண பார்த்துட்டு அவங்க அண்ணனோட மனசு தெரிஞ்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் செஞ்சேன் பண்ணலாம் ஃபண்டாஸ்டிக் அப்ப நான் வரமா மோகன் ஸ்வீட் கேர்ள் சொல்றியே அந்த பொண்ணோட பேர் என்னப்பா என்னோட பேர் ஸ்வீட் தான் பேர் என்ன தெரியுமா என்ன பேரு ராதா வரணே வரணே வரேன் சுண்டக்கா சரி பாட்டி நீ சொல்றபடி வரணே சந்தோஷத்தை அடக்க முடியுமா அதெல்லாம் முடியாதுப்பா என்ன கிளிங்களே ஏன் ஏன் வீடு ஏன் பெட்ரூம் ஏன் டார்லிங் வைஃப் நான் கிள்ளுவேன் சிரிப்பேன் குதிப்பேன் என்னால கேட்க முடியும் ஏன் இப்படி அமக்கல படுத்துறீங்க பக்கத்து ரூம்ல ஒரு பொண்ணு உடம்பு சோமலாம் படுத்துறகல்ல என்ன நீ சும்மா அவளையே ஞாபகப்படுத்துற யாரோ ஒருத்திக்காக என் சந்தோஷத்தை அடக்க முடியுமா அதெல்லாம் முடியாதுப்பா இன்னுங்க நீங்க குழந்தை மாதிரி விளையாடுறீங்க சும்மா இல்ல कदवा சிரிப்பே
ஒரே வார்த்தையில உண்டு இல்லைன்னு பதில் சொல்லிட்டா எங்க குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இவர்கிட்ட சொல்லிடுமா? நீ சும்மா வெறுப்பு ஏற்பட்டா கூட சகிச்சுக்கலாம், உறுத்தல் ஏற்பட்டா சகிச்சுக்க முடியாது. உன் மனசுல இருக்கிற உறுத்தல் எனக்கு நல்லா தெரியும். பிளீஸ் சொல்லுமா, நமக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைல்ல? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. அப்படின்னா எங்க கல்யாண போட்டோவை பார்த்து நீயே மயங்கி விழுந்தம்மா? என் கல்யாணம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஏமா, நீ கல்யாணம் ஆனவள? ஆமா, மன்னிச்சுக்கோமா. அவர் அவசரப்பட்டு உங்க கேட்க தகாத வார்த்தைகள்லாம் கேட்டுட்டாரு. அவர் கேட்டதுல ஒண்ணும் தப்பில்லம்மா. ஒரு கேள்விக்குறிய நிக்கிறேனே, அதுதான் என் தப்பு. ஏமா, உன் கூட உன் கணவர் துணைக்கு வரலையா? அவர் எப்பவுமே என் கூட வரமாட்டார். ரொம்ப பிஸியான ஒரு பொண்ணு. நீங்க ஒண்ணு, அவ கல்யாணத்தை நினைச்சு மயக்கம் போட்டிருக்கா, எப்பவும் கணவர் துணைக்கு வரமாட்டாருன்னு சொல்றா. ரொம்ப தப்பான நடத்த உள்ள ஒரு பொண்ணு. அவர் ரொம்ப உத்தமர், மனைவியோட சந்தோஷமா குடித்தனம் பண்றாரு. கொஞ்ச நெல்லுமா, இந்த வந்துடுற. வீட்டுக்கு வந்த சுமங்கலிய பெருமை அனுப்ப கூடாதுமா? இந்த குங்கும வீட்டுக்கு அம்மா, உங்க கல்யாண நாள்ல நான் வந்திருக்கேன். என்னுடைய மங்களமான அன்படிப்பா இந்த குங்குமத்தை எடுத்துக்க. ஏம்மா, உன் வீடு எங்கேன்னு சொல்லாம போறியே? எங்க அப்பா எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு, அதை அலட்சியமா விட்டுட்டு நான் வெளியூருக்கு போயிட்டேன். அதுக்குள்ள இன்னொருத்தர் அங்க கூடி வந்துட்டாங்க. இப்போ அது அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. அது எப்படிமா? நீ தானே உரிமைக்காரி. என் உரிமை காலாவதி அடிச்சுங்க.
எல்லாம் எங்கெங்க அலையிறாளோ நம்ம குழந்தை விஷயத்துல நாமளே பிடிவாதம் பிடிக்கிறத நீங்க புறப்படுங்க குழந்தையாவ அவளை குழந்தைன்னு நினைச்சு நான் தான் முட்டாளாயிட்டேன் இப்போ அதெல்லாம் எடுக்குங்க நீங்க புறப்படுங்க எங்க என்ன பயணம் தங்கச்சி வீட்டுக்கு வந்து சாப்பிடவா தங்கச்சி போன மூணாவது நாளே விருந்துக்கு புறப்பட்டுட்டியே என்னமாச்சு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டியா அவரை பாத்தியாராதா பாத்தனே அப்பா உன் சிரிப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு எல்லா விவரமா சொல்லு உன் கணவர் எப்படி சௌக்கியமா இருக்காரா என்ன நீ என் கணவரை பத்தி மட்டும் கேக்குறீங்க குடும்பத்தை பத்தியே சொல்றேன் என் கணவர் சௌக்கியம் என் சகோதரி அவதான் என் கணவரோட மனைவி அவ சௌக்கியம் அவங்க குழந்தை சௌக்கியம் அது மட்டுமா என் கணவரோட தம்பி மோகன் அவர்தான் என்னை காதலிச்சாரே அந்த மோகன் அவரும் சௌக்கியம் அண்ணி இன்னொரு மங்களமான செய்தி தெரியுமா என் மச்சினர் மோகன் உங்க வீட்டுல ராதா ராதான்னு கல்யாணமான ஒரு பொண்ணு இருக்காளே அவளை பெண் பார்க்க குடும்பத்தோட வரப்போறாளாம் அவங்கள வரவேற்கிறதுக்காக பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களா ராதா நெஞ்சில நெருப்பை கட்டிக்கிட்டு இப்படி பேச எங்கடைய கத்துக்கிட்ட நீ அங்க கத்துக்கிட்ட என்ன அப்படித்தானே மனசுல ஒரு உலகம் வெளியில ஒரு போலி உலகம்னு வாழ்வதுக்கு கத்து கொடுத்த வாத்தியாரே நீ தானே ராதா நீ என்னம்மா சொல்ற அவருக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை நீ மறைச்சு வச்ச அவர் மறந்தே போயிட்டாரு இனிமேலும் நான் இங்க இருந்து என்ன அவமானப்படுத்திக்க விரும்பல நான் போக வேண்டியது எங்கம்மா போறேங்கிற கல்யாணமான பொண்ணு பூந்த வீட்டுலதான் இருக்கணும் அங்க கதவை சாத்தியாச்சு அதுக்காக பொருந்த வீட்டுல இருக்க முடியுமா நான் தனியா வாழப்போறேன் எப்படிமா தனியா வாழ முடியும் ஏன் முடியாது நான் புருஷனே இல்லாம தனிமரமா தான் வாழ போறேன்னு எங்க அண்ணனுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அதான் ஒரு நல்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்திருக்காரு அண்ணன் புண்ணத்துல எனக்கு சாப்பாட்டுக்கு கவலையே இல்ல நீங்க கவலைப்பட என்னங்க ராதா வீட்டை விட்டு போறாங்க என்ன பாத்துக்கிட்டே சும்மா நிக்கிறீங்க அவளை தடுத்து நிறுத்துங்க தடுத்து நிறுத்துங்க அவளை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது என் சொல்ல அழிஞ்சு போச்சு I have lost my power of speech. I have lost everything. I have lost everything. இதுதான் எங்க வீட்டுல ரொம்ப ராசியான போஷன் அதனாலதான் நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரு மாசமாவது நீங்க தனி குடுத்த வரணும் ரொம்ப கேட்டுக்கிட்டு இங்க ஆசைப்பட்டு வீண் போலே தனி குடுத்த வரணும்னு நினைச்சீங்க நான் தனியாவே குடுத்துட வந்திருக்கேன் ஆனா நாம உன்னை நினைக்க வேற ஒண்ணு நடக்க நான் எதிர்பார்க்கல மிஸ்டர் சத்யமூர்த்தி வாய்ப்பாட்டு கணக்குல தான் ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தா ரெண்டுன்னு வரும் ஆனா வாழ்க்கை கணக்குல ஒண்ணு ஒண்ணு சேர்ந்தா சில சமயம் ஒண்ணுமே இல்லாம சைபர் ஆயிடும் எல்லாத்தையும் எதிர்பார்த்துதான் நாம வாழணும் இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க சொல்ற எதுவுமே என் நினைவுக்கும் வரல அப்படிப்பட்ட பலமற்ற ஒரு பழைய விஷயத்தை கிளறி வச்சுட்டு ஒரு பெண் குழம்பிட்டு இருக்கான்னா அது புத்திசாலித்தனமும் இல்லை வெல் சட் மிஸ்டர் சீதர் இதைத்தான் நானும் சொல்றேன் பட் ராதா தான் பிடிவாதமா ஒரு பிரமையில இருக்கா நானும் இதை இப்படியே விட்டுறக்கூடாது அவ மனசை மாத்தியே தீரணும் எதுக்கும் அவளை சந்திச்சு பேசும் ஐ எம் ரெடி என் ராதா வாழ்க்கையே இழந்து நிக்கிறத என்னால தாங்க முடியல அவ ஒரு நல்ல முடிவுக்கு வந்து சந்தோஷமா வாழணும் அதுதான் என் ஆசை நடக்க கூடாது நடந்து போச்சு எவ்வளவோ விஷயங்களை மறக்க வேண்டிய இந்த நிலையில நீயும் உன் மனசு மாத்திக்கிறதா நல்லது கல்யாணங்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு ஒப்பந்தம் இப்ப நான் ஜானாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாடுறேன் இனி அந்த ஒப்பந்தத்துல நீ காப்பாற்ற வேண்டியது ஒண்ணு இல்லை அதனால நீ காதலிச்ச என் தம்பி மோகனையே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நாங்க விரும்புறோம் உன் வாழ்க்கையில நடந்த பழைய சம்பவத்தை தெரிஞ்சிக்காம நீ மோகனை கல்யாணம் செய்துக்கிறத தான் நான் விரும்பல இப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு இனிமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து நீ மனம் நிறைஞ்சி வாழணும் இத சொல்றதுக்கு தாம்மா நாங்க வந்திருக்கோம் ராதா நான் இவ்வளவு நாளா நினைச்சது செஞ்சது எல்லாம்
நீ ஒரு மகோன்னதமான வாழ்வு வாழணுங்கிறதுக்காக அம்மா இப்படி வரது செய்யாம நான் சொல்றது கேளு. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுல, இனிமே என்ன தனியா விட்டுடுங்க. ராதா, இத்தனை காலமும் ஒருவர் மாத்தி ஒருவரைய வாழ்க்கையை விளங்கிட்டு போறோம், இனிமேலாம் என்ன சுயமா யோசிக்க விடுங்க. எதை எப்படி செய்யணும்னு நான் முடிவு செஞ்சுக்கிறேன், தயவு செஞ்சு போயிடுங்க பிளீஸ். என் கையால பரிமாறினாத்தான் சாப்பிடுவேன்னு ராதா பிடிவாதம் பிடிப்பாளே, இனிமே அவளுக்கு யாரு போடுவாங்க? அதான் பெருசா தண்ணி கொடுத்த போயிட்டாளே, பெரிய மனுஷன். நமக்கு என்ன, யாராவது போறாங்க எப்படி அவன் சாப்பிடுறான்? நமக்கு தான் யாருமே இல்ல. எனக்கு நீ இருக்கிற, உனக்கு நான் இருக்கிறேன். கம்மா சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடு சொன்ன. அண்ணனுக்கு ஆறுதல் சொல்ல உங்க அண்ணி இருக்காங்க. உங்க அண்ணியை தேத்த உங்க அண்ணன் இருக்காரு. எங்க அண்ணனோ நடந்தது எதையுமே பொருட்படுத்தினதா தெரியல. ஆனா உனக்கு ஆறுதலா நான் தான் இருக்கேன், எனக்கு ஆறுதலா நீ தான் இருக்க. யார் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், என்னை விட்டு போனா போதும். ராதா போயிடுங்க பிளீஸ். மந்திரம் சொல்லும் மணவரை கோலம், மந்திரம் சொல்லும் மணவரை
சொல்லும் மணவரை கோலம் உன்னியம் இருந்தால் அது எங்கு போகும் ஏமா டபுள் குமாரி அது என்ன நானும் பாக்குறேன் நான் சாப்பிட்டு எச்சரியில நீ சாப்பிடுற சரி ஒரு இலைய மிச்சப்படுத்துறியாக்குன்னு நினைச்சுதான் கேக்கல அப்படியே இந்த இலைய வெளியில கொண்டு போய் போட்டாலும் நான் இப்ப எல்லாம் திங்குது அதை விட நீ என்ன மட்டமா நினைச்சேன் இனிமே நீ தனியா இலை போட்டு சாப்பிடும் புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும் நீ இப்படி உட்கார்ந்து சாப்பிடறது யாராவது பாத்துட்டாங்கன்னா இந்த வயசுல எனக்கு திருத்த அவமானம் அப்படி என்ன வயசாயிடுச்சு மாமா உங்களுக்கு என்ன போடா வாடான்னு சொல்லு எனக்கு சம்மதம் நீ மாமான்னு சொல்லாத அதுல பல அர்த்தம் வருது அந்த அர்த்தம் தான் வரட்டமே வரட்டுமா என்ன இவளுக்கு இன்னைக்கு ஏன் எச்சியில சாப்பிட்டோன்னு இந்த மூடு ஏன் மூஞ்சிய பார்த்து ஐயோ உங்க மூஞ்சி பார்த்து அவளுக்கு ஆசை வரும் உங்க முதுவ பார்த்துதான் முதுவ பார்த்தா ஆமா எனக்கு தெரியாம என் முதுவுல ஒரு மூஞ்சியா இருக்குது இல்ல இல்ல உங்க முதுவுல ஒரு பெரிய மச்ச இருக்குல்ல மச்ச இருக்கு இருக்கப்படாத அந்த மச்சத்தை பார்த்துதான் மச்சா உன்னை பார்த்து மயங்கி போன நேத்து மனசு வச்ச மணந்துக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்து நிஜமா ஏதோ ஒரு நாய் கடிச்சிருக்கு அதுவும் பாற நாய் கடிச்சிருக்குது இந்த மாதிரி குறைக்கிற நாய்க்கு இங்க இடம் கிடையாது முன்ன வெளியில போ ராஜாவுக்கு தடி கொடுத்துற போல என்ன அக்கருமா அநியாயமா தான் பேசாத நான் பெரிய மனுஷன் நான் வேணும்னா எவ்வளவு பணம் தந்துரு நான் கொடுத்துறேன் இப்படி எல்லாம் அநியாயமா பேசாத ஆண் பாவம் பொண்ணாத பாவம் அப்படியா விஷயத்துக்கு வருவோம் ஆமா உங்க பேர் என்ன இப்ப என்ன திடீர்னு என் பேரு என் பேரு திருவாளர் சிங்காரம் உங்க அப்பா பேரு அகோரம் அட ஆமா உங்க சொந்த ஊரு தட்டி விட்டாம்பட்டி அதுக்கு பக்கத்து ஊரு தலையறுத்தாம்பட்டி உங்க மாமா பேரு காடு வெட்டி உங்க அத்தை பேரு அது ரோடு வெட்டி அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அது பேரு அதே சோறு வெட்டி இல்ல நிஜ பேர் சொல்லுங்க அதை ஏன் ஞாபகப்படுத்துற அது தேவி சரோஜா சாட்சா தந்த சரோஜா நான் தான் ஒப்புறானே நிஜமா வங்க திருவே ஆமா அதே முழுக்கு அதே காது அதே வாய் போங்க மாமா நம்ம குடும்பத்துக்குள்ள விரோதம் வந்த உடனே நீங்க ஊரை விட்டே போயிட்டீங்களா உங்க ஞாபகமாவே நான் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சரணியாவே இருந்துட்டேன் நான் மட்டும் என்னவா என்ன ஏழட்டையா கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வந்து கியூல நின்னுகிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நான் தான் சொன்னேன் ஐ வாண்ட் டு டோன்ட் லவ் ஐ வாண்ட் டு டோன்ட் லவ் ஐ வாண்ட் டு டோன்ட் சொல்லி விஸ்வாமத்தில் போய் கொடுத்துட்டு ஓஞ்சாவமா திரும்பி வந்திருக்கேன் அது சரி நான் தான் சிங்காரம் எப்படி கண்டுபிடிச்சேன் பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன் இங்க வந்து பார்த்தவொன்னே உங்க முதல்ல மச்சத்தை பார்த்தேன் நீங்க தான் முடிவெடுத்த சரி இதே மாதிரினா நாலு பேருக்கு மச்சம்னா உனக்கு அஞ்சு மச்சம் லாவம் எவனை கட்டிக்கிறது உங்க முகம் எனக்கு மறந்து போச்சா என்ன இப்பவே நம்ம ரீஸ்ட் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் மாமா கல்யாணமா இந்த வயசுல கல்யாணமா கிடக்கிறதெல்லாம் கிடக்கு கிழவுல தூக்கி மடியில வைக்கணும்னா எவ்வளவு ஒருத்தி இத பாரு நம்ம காதல் எப்போதும் பவரா இருக்கணும்னா நம்ம எப்போதும் லவரா இருந்துருவோம் என்னங்க ஊருக்கு போயிட்டு வந்து ஒண்ணுமே சொல்லாம போறீங்க பொண்ணு பிடிச்சிருக்க பிட்டு பிடிச்சா எல்லாம் சரியா போயிடும் தெளிவா சொல்லுங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பைத்தியம் முதல்ல அது தெளிஞ்சாகும் என்னது பைத்தியமா ஆமா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இல்லீனா இப்படி டென்னிஸ் மேட்ச் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களா பிரபா கொஞ்ச நேரம் பேசாம என்ன நிம்மதியா இருக்க விட்டுறியா இப்ப என்ன நிம்மதி கெட்டு போச்சு காதலா காதல் பிரபா உன் உலகமே டென்னிஸ் தான் காதல் போன்ற நன்மையான விஷயங்களை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது என்னால புரிஞ்சுக்க முடியும் மோகன் வாங்க நீ அண்ணன் பேபி எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் சௌக்கியம் ஆனா நீ மோகன் அன்னைக்கு உற்சாகமா ஸ்வீட் கேர்ள் ஸ்வீட் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவீங்கப்பா இந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் எங்கப்பா போச்சு அண்ணி சொல்லுப்பா ஒண்ணுமில்ல அண்ணே பொண்ணை பத்தி உங்க அண்ணா கேட்டா ஏதோ சொல்லி மழுப்புறாரு மனசு கேட்காம அவர்கிட்ட ஏதோ சாப்பிட்டு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா நீ மழையே சாஞ்சு பாரு இங்க இருக்கு என்ன பண்றது சொல்லுப்பா அவர் சொல்ல மாட்டாரு நான் சொல்றேன் நான் இங்க வருவேன்னு நீ எதிர்பார்க்கல எதிர்பாராத எத்தனையோ விஷயங்கள் சந்திச்சு அனுபவப்பட்டிருக்கேன் அதுக்காக எல்லாத்தையும் எதிர்த்து வாழணும்னு அவசியம் இல்லை என்ன சொல்றீங்க நீ மேல்நாடெல்லாம் போயிட்டு வந்தவ உனக்கு தெரியாதையா நான் சொல்லிட போறேன் என் உலகம் ரொம்ப சிறுசு
எனக்கு தெரிஞ்ச விஷயமும் கொஞ்சம். நான் ஏதாவது சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டியோ? சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா உன்ன கல்யாணம் செஞ்சு வைக்கிறப்போ நீ சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பா. அதனால எப்படியாவது நீ வாழணும்னு கேட்கத்தான் வந்திருக்கேன். எப்படியாவது வாழணும்னா என்ன அர்த்தம்? யாரும் நினைக்காது நடந்திருக்கு. உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டவரு ஹரியாத வயசுல நடந்ததை மறந்து என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு தகப்பன ஆகிட்டாரு. எப்படி ஒரு மெழுகுவரத்துல ரெண்டு திரி இருக்க முடியாதோ அதே மாதிரி அவனோட வாழணுங்கிறத நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்காக என்ன நானே ஒரு கண்ணியை நினைச்சு ஏமாத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா யாருக்கும் எந்த நன்மையும் தராத அந்த சம்பவத்தை உண்மையான கல்யாணம் நினைச்சு விரதம் காக்குறியா? என்ன மாதிரி நீங்களும் ஒரு பொண்ணு, பெரியவங்க ஆசையோட நடந்த இந்த சம்பவத்தை உங்க மனசார கல்யாணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத கல்யாணம் தான் உறுதியா நீ ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னால மதிக்காம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேன். நானே ஒரு பரிகாரம் தேடிக்கணும். என்ன சொல்றீங்க? உன் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டேங்கிற பழைய சுமக்கிறத விட என் உயிருக்குறான கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு என் வாழ்க்கையை இருளாக்க போறேன். என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க கணவரோட நீங்க சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசை. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நம்ப முடியணுமே. ஏமா, என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படி நம்புறது? நேத்து வரைக்கும் என் மச்சன் என்ன காதலிக்கிறதா சொன்னியே, அந்த வார்த்தை என்னாச்சு? ஒரே நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க முடியாத உனக்காக என் மச்சன உயிரோட நடப்பினமா ஆக்கிட்டியே. உன்னால அவன் வாழ்க்கையை இழந்து கடமையை மறந்து பைத்தியமா ஆயிட்டான். உன்னையே உயிரா நம்பி இருந்த அவன் வாழ்க்கையே அழிச்சிட்டியே, இனி யார் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட போற? உங்ககிட்ட பேசி நீ அர்த்தம் இல்ல. இப்படிவா இருந்தா உனக்கு பெருசுன்னா உன் இஷ்டப்படி செய். அதை கெடுக்கிட்டு போறோம். கொஞ்சம் நிமிஷம் வீட்டுக்கு வந்த சுமங்கடி வெறுமனை அனுப்பக்கூடாது. இந்தாங்க குங்குமட்டு. ஓ, அன்னைக்கு நான் கொடுத்தேங்கிறதுக்காக திருப்பி கொடுக்குறியா? நான் என் கணவர் விவகாரத்து பண்ணினாலும் சுமங்கலி சுமங்கலி தான் சொல்லாம சொல்றேன். நான் வரேன். நம்முடைய திருமண நாள் பரிசா மோகன் இந்த பொம்மையை கொடுக்கிறப்பதான் அவனுடைய கல்யாண செய்தியை சொன்னான். இப்ப அவனும் நடமாடும் பொம்மையை போல இருக்கிறத நினைச்சா நான் மோகனை மட்டும் நினைச்சு வேதனைப்படலீங்க, இந்த வீட்டு சீதையோட துன்பத்தையும் நினைச்சா என் மனசு துடிக்குது. ஜனா, இந்த வீட்டு சீதை நீதானே, உனக்கு என்ன வேதனை? அந்த சீதை நான் இல்லைங்க, நான் அவன் சொல்றேன். ஜனா, என்ன சொல்ற நீ? பெண்கள்லயே ரொம்ப துன்பப்பட்டது சீதா பிராட்டியாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ராதாவுடைய துன்பம் அதை விட அதிகங்க. சீதை 14 வருஷம் புருஷனை பிரிஞ்சிருந்தாலும் கொஞ்ச காலமாவது ராமனோட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் பிரிஞ்சிருந்தாங்க. அப்படி பிரிஞ்சிருக்கும் போது ராமர் அவளையே நினைச்சு உரையிட்டு இருந்தாரு. ஆனா ராதாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நீங்க அவளை மனைவியும் கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஜான அர்த்தம் இல்லாம பேசுறேன்? அறியாத வயசுல நடந்ததை வச்சு ராதா என்ன கடவுன்னு உரிமை கொண்டாடுறது அசட்டுத்தனம். 5 வயசுல உங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருந்த நீங்க 50 வயசுலயும் உங்க அம்மாவுக்கு பிள்ளைதான். அதே மாதிரி அப்பா அவளுக்கு கணவரா இருந்த நீங்க இப்ப மட்டும் இல்லாம போயிடுவீங்களா? ஜனா வீணா குழம்பாத. ஒருத்த எந்த வயசுலயும் தாய்க்கு பிள்ளைதான், ஆனா எல்லா வயசுலயும் ஒரு பெண்ணுக்கு ஒருத்தன் புருஷனா இருக்க முடியாது. பாதிக்கப்பட்டிருக்கே, அதுக்கு யார் பதில் சொல்றது? நிச்சயமா நான் இல்ல. நினைவு தெரியாத வயசுல நடந்த குழப்பத்துக்கு நான் பொறுப்பாளி இல்ல. ஆனா நான் பொறுப்பாளியா இருக்கேன். நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தா நீங்க அவளோட வாழ்ந்திருப்பீங்க. நான் தான் அவன் வாழ்க்கையை பறிச்சிட்டேன். இந்த கட்டில் அவன் அனுபவிச்சிருக்க வேண்டிய சோகம், நம்ம பேபி அவளுக்கு பிறந்திருக்க வேண்டிய குழந்தை. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டது ஒன்னதான். ஒன்னத்தவர் வேற எந்த பெண்ணுக்கு என் மனசுல இடம் கிடையாது. ஆனா மோகனுக்கு ராதாவுக்கும் இயற்கையாவே காதல் ஏற்பட்டிருக்கு. அதை மதிச்சு அவன் மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதா மாறு. அதுக்காக நீ வேதனைப்பட வேணாம். தயவு செஞ்சு என்ன தராதீங்க. ஜனா இத பாருங்க,
தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணோட வேதனைக்கு நாம காரணமாயிட்டோம். அதுக்கு பரிகாரமா உங்க அன்பை விட்டு விலகி போறதா ராதா கிட்ட சொன்னேன். ஆனா அப்படி உங்களை பிரிஞ்சிருக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அதுக்காக அவ கண்ணீருக்கு மத்தியில என்னால நிம்மதியா வாழ முடியாது. அவ ஒரு நல்ல முடிவு எடுக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த சந்தோஷமும் வேண்டாங்க. ஒரே நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க முடியாத உன்னுக்காக என் மச்சினனை உயிரோட நடப்பினமா ஆக்கிட்டியே. உன்னால அவ வாழ்க்கை இழந்து கடமையை மறந்து பைத்தியமாயிட்டான். உன்னையே உயிரா நம்பி இருந்த அவன் வாழ்க்கையே அழிச்சிட்டியே. இனி யார் வாழ்க்கைய பத்தி கவலைப்பட போற? வாழ்க்கையை இழந்து கடமையை மறந்து பைத்தியமாயிட்டான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அவர் உன்னை காதலிக்கவும் இல்ல, நான் அவருக்கு தங்கச்சியும் இல்ல, புரியுதா? நீங்க வாங்க. என்னக்கா சௌக்கியமா? சௌக்கியமா, ரெண்டு போட்டலாம். கல்யாணம் சாப்பாடு எப்பமா போட போற? எல்லாம் முடிவாயிடுச்சு, குடி சீக்கிரம் போடுவேன். கடலை கடலை எப்படி சாப்பிடுறேன்னு மறந்து போச்சா? இப்படி எடுத்து பழம் கெட்டு போகல சாமி. இல்ல பழம் அழுகி போச்சோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த வேர்க்கடை எல்லாம் வாங்கி தின்னுட்டு போறத நான் பார்த்தேன்னு சொல்றேன். அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, வேர்க்கடை வாங்கி சாப்பிட்டாடா? அவன் உடம்பு குத்துக்காரே, சரி வெள்ளம் சேர்த்துக்கிட்டா சரியா போயிடும். எங்க இனிமே நான் ராதாவை பார்த்தா என்னங்க? அவனை இப்பவே பாக்கணும்னு என் மனசு துடிக்குதுங்க. அந்த துடிப்பு உங்களுக்கு மட்டும்தானா, எனக்கு இல்லையா? என்னங்க ராதா தானே? அண்ணி ஆபீஸ் போல நான் நாளைக்கே இல்லம்மா, நான் இன்னைக்கே ஆபீஸ் போயிடுறேன். ராதா, நீயும் உங்க அண்ணாவும் சேர்ந்து பியானோ வாசிக்கிறத நான் கண்குளிர பாக்கணும். நுண்ணும் ராதா, நீயும் உங்க அண்ணியும் பூஜை ரூம்ல சாமி கும்பிடுறத நான் முதல்ல பாக்கணும். முதல்ல நான் அண்ணி கையால காஃபி சாப்பிடுறேன். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சுல? ஆமா, பெரிய சிரமத்தை கண்டுட்ட. உனக்கு கட்லட்டு நான் உயிராச்சே. அண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல
வெஜிடபிள்ஸ் கட் பண்ணா தான் கட்லட்ஸ் கிடைக்கும்னு நான் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வெட்ட ஆரம்பிச்சேன். அதுல வேற வேற வெட்டிக்கிட்டு ஒரு சொட்டு ரத்தம் வந்ததுன்னு உங்க அண்ணா ஒரு வாரத்துக்கு ஓன்னு புலம்பினாரு. நடக்க வேண்டிய முக்கியமான மங்கள காரியம் நடக்காம வேற எந்த விழாவும் வேண்டாம். ஆமாமா, கல்யாணத்தை சொல்றீங்க, நிச்சயம் அது நடக்கும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? கல்யாண விஷயமா நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். மோகன் சம்மதிச்சிட்டாரு. இருந்தாலும் எல்லாருமே பழச மறந்து மனசை பக்குவப்படுத்திக்கிற வரைக்கும் எதையுமே பழிச்சுன்னு சொல்ல முடியல. கொஞ்சம் டைம் வேணும். அதனாலதான் முதல்ல வரகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அந்த நல்ல நாள்ல நானும் மோகனும் கல்யாண செய்தி சொல்றோம். இஷ்டப்படியே செய்யுமா. மலை போல வந்த குழப்பத்தை நீ ஜெயிச்சிட்டதே போதும். Last, you have molded your fate. ये fate विड़े, ये heart तो रोम्बस चागला. मन सीरम बाईटा, माले यूँ पड़ी आये डो. कल्याण विषय इन कालन करने की टेप बोध उन्होंने अम्मा यान कबर तो मर गया. कावल पड़ा नहीं गनी. ना कुछ लेट आप पोरा ट्रेन था. इरुन डालो, ठंडा वाला ते बिट्टे वेले की एक्सीडेंट पनी काम है. सेहर वेंडी अर्थ को पोई सेंड रुवे. मोहन, इंद कल्याण नम्मा वार के लोर पुदिया तिरुपो. நாம ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி குழந்தைக்கிறதுல அர்த்தம் இல்ல. உலகம் கேலி செய்ய நினைக்கிறீங்களா? என் உள்ளத்தையே உனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் உலகத்தை பத்தி நான் கவலைப்படல. எங்க அண்ணன் வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒரு நிகழ்ச்சியும் நாம எடுத்திருக்கிற முடிவையும் பார்க்கும்போது எங்க அண்ணன் முன்னால நிக்கிறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க குழம்பிக்காதீங்க. நம்ம முடிவை நிச்சயம் உங்க அண்ணா பாராட்டுவாரு. ஜானா, ராதா என் மனசை நல்லா புரிஞ்சுட்டா. இனிமே எந்த பிரச்சனைக்கு இடமே இல்ல. எனக்கு இப்பதாங்க நிம்மதி. நான் ஆசைப்பட்டது நிறைவேறப்படுது. எனக்கு அது போதும். வாங்க வாங்க, அங்க பாக்குறதுக்குள்ள போயிடலாம். வாங்களே. மாமா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராங்களா? வழக்கமா இல்லாம புதுசா ஏதாவது ஒரு நல்ல டிபன் செஞ்சு வைங்களேன். நல்ல டிபனா? அன்னைக்கு என்னுடைய அசிஸ்டன்ட் சாதாரண நூல்ல தச்சு வச்சா, இன்னைக்கு கண்டிப்பா ட்ரெயின் உள்ள தச்சு வைப்பா. நீ போமா, நான் ஏதாவது செய்து வைக்கிறேன். எதையாவதா? அவங்க மத்தியில மூக்கு உடையாம பாத்துக்கங்க. கண்டிப்பா மூக்கு உடையாது. பல்லு உடையங்கிறீங்களா? போமா நீ வேற. ஐயோ ஐயோ, ஐ சே அஞ்சு ரெண்டு கம் இயர். எங்க லுக்கு இயர் லுக்கு? அவங்க முன்னாடி இப்படி அரிசி புடைக்கிறீங்களே, அந்த அம்மா என்ன என்ன நினைப்பாங்க? நீ என்ன புடைக்கிற, நான் அரிசி புடைக்கிறேன்னு நினைப்பாங்க. அப்படி என்ன உங்களை நான் புடைக்கிறேனா? அட சரிதான், கோவிச்சுக்காத. இங்க வா, புதுசா ஒரு பலகாரம் ஒண்ணு செய்யணும் சொல்லிட்டு போச்சு. என்ன பலகாரம் செய்யலாம் சொல்லு. ஒண்ணாட்டி போட்டு ஒரு கிண்டு கிண்டுனா அதுல ஒரு திண்டு ஒண்ணு வராதா? திண்டி 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 வரும். மாமா, பேசப்படாது. இங்க பலகாரம்
குழந்தையும் வாழ்வது நல்லதடி. மஞ்சள் முகத்திலே குங்கும
மனசு குளிர்ந்துச்சு. இப்போ நீ சொல்ல போற கல்யாண செய்தியை கேட்ட பிறகுதான் அம்மா எங்க மனசு குளிரும். ஆமாம்மா, இந்த விழா வேடிக்கை இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து தாமா நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். உன் திருப்திக்காக நீ வளகாப்ப கொண்டாடித்த. இனிமே உன் வாழ்க்கையை பத்தி நீ எடுக்க போற சிறப்பான முடிவுல தான் எங்க வாழ்க்கையே அடங்கியிருக்கு. சொல்லம்மா, அந்த மங்கள செய்திய அவளே தான் வாயால சொல்லுவாள? ஏறாதா, உனக்கு வெக்கமா இருந்தா நான் சொல்லட்டுமா? வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நான் வெக்கப்படல. இப்ப ஒரு வெற்றி செய்தியை சொல்றதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? நானே சொல்லிடுறேன். பிரபாவுக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் மனசார அவங்கள வாழ்த்து. என்னராத கண்ணாமூச்சி ஆடுறிய? சில சமயங்கள்ல கல்யாணமே ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டா தானே இருக்கு. மாப்பிள்ள யாரு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்காமலே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைஞ்சு வாழ்றது. இப்படி எத்தனையோ கண்ணாமூச்சி விளையாட்டு நடக்குது இல்லையா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. நோ, ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். மோகன், ராணாதான் ஏதோ பிரம்மையில எப்படி செய்யறான்னா, நீ எப்படி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? காதல ஒரு புனிதமா நினைச்சு கல்யாணம் செஞ்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா நடத்துறவனா? அப்படி ஒரு முற்போக்கான வாழ்க்கையை நீயும் அமைச்சுக்க வேண்டிய எதிர்பார்த்து. ஆனா ராதா ஒரு அசட்டுத்தனமான பிடிவாதத்துக்கு அடிபணிஞ்சு கோழை ஆயிட்டீடா. இட் இஸ் ஆன் பிகமிங் ஆஃப் யூ. அண்ணே, நடந்த விஷயம் தெரியாம இப்படி குழம்பாதீங்க. நான் செஞ்சது கோழத்தனம் இல்ல. என்னை பொறுத்தவரையில இதை விட மகத்தான வீரம் ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தோணல. வீரமா? ஆமா, மனுஷனை ஜெயிக்கிறத விட மனச ஜெயிக்கிறது வீரம் இல்லையா? அன்னைக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் உங்களை எல்லாரையும் போலத்தான். என்ன வற்புறுத்தாது, இந்த கல்யாணத்துக்கு என்னால சம்மதிக்க முடியாது. ஏன் முடியாது? ப்ளீஸ் டெல் மீ, ஏன் முடியாது? என்னால வேற ஒரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாது ராதா. வேற பொண்ணை நினைக்க முடியாதுன்னா இப்ப எந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களோட ஆடி பாடி காதலிச்சுங்கிறதுக்காக என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னுமா மோகன், இப்பனா உங்களை காதலிச்ச எவ்வளவு ஒருத்தி இல்ல. ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது உங்க அண்ணன் கூட மனமேடையில உட்கார்ந்தவன். அது அது சட்டப்படி இன்றைய சமுதாய கொள்கைப்படி முறையில்லாத ஏற்பாடாவே இருக்கலாம். உங்க அண்ணனும் ஏற்கனவே அதை தூக்கி அறிஞ்சாச்சு. நானும் என் மனசுல இருந்து அதை தூக்கி அறிஞ்சிட்டு வேற வாழ்க்கை அமைச்சுக்கலாம். என் மேல அக்கறை உள்ளவங்க எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. ஆனா அந்த முடிவை நான் எடுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு கணவர் கிடைப்பாரு, குழந்தைகள் கிடைக்கும், ஒரு குடும்பம் கிடைக்கும். ஆனா என்னை பெத்தவங்க வார்த்தையை காப்பாத்துற நிம்மதி கிடைக்காது. அவங்க வார்த்தையை உடச்சறிஞ்சிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை கிட்ட போய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அரிச்சு விடி சொல்லிக் கொடுக்க கூட எனக்கு யோகிதை இருக்குமா? மோகன், நாம எதை புனிதம்னு நினைக்கிறோமோ அதை மனசுல வச்சு பூஜிக்கிறோம். எங்க அப்பாவோட வார்த்தையை நான் புனிதம்னு நினைக்கிறேன். அதை காப்பாத்த வேண்டியது என் கடமை, விரதம்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சூரியன் ஒரு நாள்ல ஒரு முறைதான் உதயமாகும். அதே மாதிரி ஒரு பாரத பொண்ணுக்கு வாழ்நாள்ல ஒரு முறைதான் கல்யாணங்கிற வாழ்க்கை உதயம் உண்டு. அப்புறம் ஆயிரம் மேகங்கள் அதை மறைச்சாலும் கோடி மின்னல்கள் தோண்டினாலும் இன்னொரு உதயம் ஏற்பட போறதில்லை. இப்ப சொல்லுங்க மோகன், இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்கிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? என்ன மன்னிச்சிருந்தா? I'm sorry. I'm sorry. மோகன், நம்ம கனவுகளையும் பிரம்மைகளையும் கலைச்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம காதல் விபத்துக்குள்ளாயிடுச்சு. வறண்டு போன பூமி புது வெள்ளம் வந்தா தான் தணிக்கும். அப்படி நீங்களும் ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கோ. பிரபா உங்களுக்கு ரொம்ப பொருத்தமானவர். அவ சம்மதத்தை நானே கேட்டு வாங்கிட்டேன். முடியாதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப சுலபம், ஆனா அது முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறதா புத்திசாலித்தனம். லெட் அஸ் பி பிராக்டிகல். இனி புதுசா ஒரு கல்யாண வாழ்க்கை அமைச்சுக்க எனக்கு வழி இல்லை. ஏன்னா என் ஆசையும் ஜெயிக்கல, என் அப்பாவோட வார்த்தையும் நிலைக்கல. ஆனா உங்களால வாழ முடியும். நீங்க ஒருத்தராவது அப்படி வாழ்ந்தா அதுதான் எனக்கு ஆறுதல். எனக்கு நீதான் ஆறுதல், உனக்கு நான் தான் ஆறுதல்னு சொன்னீங்களே, அது ஞாபகம் இருக்கா? முடிஞ்சா பிரபாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு என் மனசுக்கு ஆறுதல் கொடுங்க. என்ன உங்க இஷ்டம். அழிஞ்சு போன நம்ம காதலுக்கு அழியாத ஞாபகம் சின்னமா
காதல்ல தோல்வி ஏற்பட்டா மத்தவங்களுக்கு பசுமையான நினைவுகளாக தான் மிச்சம். ஆனா நீ அந்த நினைவுகளையும் தியாகம் பண்ண சொல்ற. என் நெஞ்சத்தையும் அதன் நினைவுகளையும் நம்ம காதலுக்கு கடைசி காணிக்கை அர்ப்பணம் பண்ணிடுறேன். ஓ ஆசையா அது நிறைவேறட்டும். நான் பிரபாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மோகன். என் முடிவு சரிதானா ராதா? நீ மோகனை மட்டும் இல்ல எல்லாரையுமே குழப்பற. நான் சொல்றேன் நீ வாழணும்னு. ஏதோ ஒரு தவறு நடந்ததுக்காக உன் வாழ்க்கையை பலியாக்கிக்கிறத நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீ ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். மோகன் பிரபா திருமணத்தை நான் அனுமதிக்க முடியாது. இதோ பாருங்க, இரும்ப இரும்பால் அடிச்சா உடையுமே தவிர இழகாது. ராதாவுடைய வைராக்கியத்தை உங்க பிடிவாதத்தால ஜெயிக்க முடியாது. தியாகங்கிற நெருப்பாலதான் அவன் மனசு இழகும். ராதா வழக்காப்பு முடிஞ்சு போச்சு, இனி ஊருக்கு போக வேண்டாமா? அத பத்தி பேசலான்னு தான் வந்தேன். அப்போ மோகனோட கல்யாணம் அத பத்தி என்ன? என்னம்மா இது, அவரை நடப்பினமாக்கிட்டேன்னு குற்றம் சொன்னீங்க, இப்ப அவரோட கல்யாணத்தை இவ்வளவு அலட்சியமா சொல்றீங்களே. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா? அணிஞ்சு போன திரியை ஏத்துறதுக்கு முன்னாடி அதை கசக்கி விடுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக தான் அப்படி கடுமையா. மோகனோட கல்யாணம் தான் என் மனசுக்கு மறுமலர்ச்சி ஏற்படுத்துற இன்பம். நிழல காட்டிட்டு நெஜம்னு சொல்ற. மோகன் மட்டும் வாழ்றது முக்கியம் இல்ல, மோகனோட நீயும் வாழணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அது முடிஞ்சு போன கதை. ராதா கதை முடிஞ்சிடலாமா? ஆனா வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி முடிச்சுக்க முடியாது. இனிமேதான் உன் வாழ்க்கை நீ தொடங்கணும். அதுக்காக உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான்னு வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு நான் வர்றதா? எந்த முறையில? உங்க கணவரோட மாஜி மனைவிங்கிற முறையிலையா, இல்ல உங்க மச்சனோட மாஜி காதலிங்கிற முறையிலையா? நம்ம வீட்டுக்கு முதல் உரிமைக்காரிங்கிற முறையில. உரிமை எதுனம்மா? கணவரை பகிர்ந்துக்கிறது இல்லையா? ஒருத்திக்கு ஒருவன் தான் கணக்கு, ஒருத்திக்கு அரைப்புருஷன் கணக்கு இல்ல. ராதா நீங்க வேணா உரிமையில பங்கு தரலாம், ஆனா என்னால அப்படி பகிர்ந்து வாழ முடியாது. நீங்களே சொல்லல, ஒரு மெழுகுவத்தில ரெண்டு திரி இருக்க முடியாதுன்னு. மன்னிச்சுக்கோமா, நீ தண்ணியே உருக்கிக்கிற மெழுகுவத்தின்னு தெரியாம நான் உன் மனசை புண்படுத்திட்டேன். நீ என்னோட வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும்னு அவசியம் இல்ல, நான் முழுமையாவே விட்டு கொடுத்துறேன். எங்க அப்பா என்னை கல்யாணம் ஆகாத ஒருத்தருக்கு தான் மனைவியாக்கினார். ஒரு குடும்பஸ்திரியோட வாழ்க்கையை பறிச்சுக்க சொல்லுங்க. உன் முடிவை சொல்லிட்ட, அதே சமயத்துல என் முடிவையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல இந்த குடும்பத்துக்கு மாங்கல்ய பிச்சை தந்தவங்க வன்னி, அந்த நன்றிக்காக நான் என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நீ என் கண்ணெதிர மங்கள வாழ்வை இழந்து நிக்கிறத பார்த்து சகிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. நீ என் முடிவை ஏத்துக்காட்டி எனக்கு நானே ஒரு முடிவை தேடிக்கிறேன். முதல்ல மோகனோட கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்வோம். முதல்ல ஓ முடிவை சொல்லு. உங்க பக்கத்திலேயே நான் இருந்து வாழ்வேன், கவலைப்படாதீங்க. என்ன ஏமாத்த மாட்டியே? நிச்சயமா என் வார்த்தை காப்பாற்றுறேன். போதுமா, ரொம்ப சந்தோஷமா, நான் வரேன். மாங்கல்ய தாரண சுபமம் தோ சுபம் தோ, மாங்கல்யம் தந்து நானே நாம் நம ஜீவன ஹேதுனான். பிரதிபித்தது
செய்யுங்க. அம்மா அம்மா இல்லங்க. சகோதரி, வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு உத்தியோக அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்படுறேன். உங்க பக்கத்திலேயே இருந்து வாழ்வேன்னு நான் சொல்ல ஏ வாக்கிலிருந்து நான் தவறல. நெஞ்சத்தை விட நெருக்கமானது எதுமா, உங்கள் எல்லோருடைய அன்பும் என் உள்ளத்துல இதய மலராக மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அது என்றும் நிலைத்திருக்கும். நான் உங்க இதயத்தில் என்றென்றும் வாழும் பெருமை பெற்றிருக்கிறேன். இதை விட சிறந்த மகிழ்ச்சி எனக்கு வேற என்ன வேணும்? உங்கள் ராதா. நீ எங்கேயும் கூடலம்மா, நீ இங்க கூட தானே இருக்கிற, எங்கிட்ட தான் இருக்கிற, எங்கிட்ட தான் இருக்கிற.